ஹே ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஹந்திரா ரொம்ப சூப்பராக இருக்கேன், ரொம்ப கூலாக இருக்கேன். ஏன்னா காரைக்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week 10 days ரொம்ப பனி அதிகமாக இருக்குது. மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா பக்கத்தில் யார் இருக்குது அப்படின்னே தெரியாது போல் அந்த அளவுக்கு வந்து பனி. உண்மையை சொல்லப்போனால் காரைக்காலில் இந்த மாதிரி பனி பெஞ்சு நான் பார்க்கல. மேபி நான் எந்திரிக்கிறதுக்கு லேட்டாக இருக்கிறதுனால இத்தனை வருஷமாக நான் பார்க்கல போல். இப்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 6:45 பார்த்திங்கன்னா நல்லா பனியாக இருந்தது. ஸோ என்னோடய மார்னிங்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில்லுன்னு சூப்பராகவே ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஒரு அவுட்டிங் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு டின்னர் இருக்குது, அப்புறம் வந்து என்னோடய டே இன் மை லைஃப் இருக்குது, எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன வ்ளாக் தான் எதிர்பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எல்லாமே பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் இல்லையா? ஏன் நான் வீடியோஸே போடலன்னு கேட்கும் போது எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டோ ஒரு வந்து ஒரு சேரப் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணுறது? ஸோ கொஞ்சம் பிஸியாகவும் போயிட்டு இருந்ததுனால அப்படியே போச்சு. ஸோ மார்னிங் என்னோட எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணி முடிச்சுட்டு இசா நஃபிஃபாக்கு நான் லஞ்ச் ரெடி பண்ணி போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு அப்படியே போச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அது பக்கம் ஒரு பக்கம் பிஸியாகவும் போயிட்டு இருந்தது. மார்னிங் இருக்கிற பிஸியில் வந்து டிவி பார்க்குறதுக்கெலாம் 99% டைமே இல்லை. என்னமோ தெரியல, அன்றைக்கி வந்து டிவி ஆன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மார்னிங்ல எப்போதுமே எங்கள் வீட்டு டிவி ஆஃப்லேயே தான் இருக்கும். எப்போ ஆன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30 மேலே வந்து எங்கள் பாட்டியை வந்து சீரியல் பார்ப்பா, அப்போ தான் டிவி ஆன் பண்ணுறது. பசங்க இருந்தால் ஆன் பண்ணுவேன். அன்றைக்கி என்னென்னாக்கா சும்மா சன் மியூசிக் வைக்கிறேன், அப்படியே சாங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. ஒர்க் பண்ணுறதா இல்லைனா வந்து சாங்கு கேட்குறதாங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, ஸோ 90s சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி வந்து டின்னர்னே சொல்கிறேனே யாழ்லா, அன்றைக்கி லஞ்சு வந்து சாம்பார் எங்கள் வீட்டில். ஸோ சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கைக்காலாம் இல்லை, சீசனும் இல்லை, அதனால காலிஃப்ளவர் இருந்துச்சு, முள்ளங்கி இருந்தது. ஸோ அது ரெண்டையும் போட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு அப்புறம் வந்து முட்டை பொறிச்சு அப்புறம் உருளைக்கிழங்கு பொறிச்சு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த சைடு வந்து சாங்கு, இந்த சைடு சாப்பாடு, நிஜமாகவே வந்து என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அண்டு என்னமோ ரொம்ப வந்து அன்னைக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு மார்னிங். சாங் நெக்ஸ்ட் வர வர பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிடணும், இல்லைனாக்க நம்ம வந்து அதிலே பார்த்துட்ருப்போம் அப்படின்னு. பட் சரி ஓகே, நம்ம படுக்க நம்ம ஒர்க்கு பார்ப்போம், அதை படுக்க காதில் கேட்போம் அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. ஸோ மார்னிங் வந்து அஸ் யூஷுவல் பி நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கும் போது லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. இப்போ லஞ்சு கொடுக்கணுமே. ஸோ கடை கடனு ஒர்க்கை முடிச்சுட்டு லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். மேக்ஸிமம் ஸ்கூலில் வந்து பசங்க கொஞ்சம் சாப்பிட்டுறாங்க, வீட்டில் இருந்தால் என்னை ஏச்சு கட்டுறான் இதுதான். ஸோ அதனால் ஸ்கூலில் போய் கொடுத்துட்றது. ஸோ ஸ்கூலில் கொடுக்க போயிட்டே இருக்கேன், ஏத்தாப்பிலே பார்த்தீங்கன்னா என்னோடய நைக்கா பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ நைக்காவில் கொஞ்சம் வந்து ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆஃபர் இருந்தது, நான் பிங்க் சேல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ஏதாச்சும் தேவைப்படுறது ப்ளஸ் வந்து வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். அண்ட் அதில் வந்து எனக்கு வந்து பர்சனலாக தேவைப்படுறது வந்து 2-3 திங்ஸ் இருந்துச்சு. லைக் வந்து என்னோடய காம்பேக்ட் காலியாச்சு, நான் ஃபேஸஸ் கேனடா யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சரி லாக்மி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, சாரி மேபிலின் இல்லை, மேபிலின் லாக்மின்னு கூட தெரில, ஏதோ ஒரு ப்ராண்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் காஜலும் காலி, காஜல் காலியாக போகிறதுக்கு காரணம் இசான் தான். அப்படியே தூக்கி கிளி என்ன சொல்கிறது, நோட்டில் அப்படியே வரைஞ்சிட்டோம் என்னோடய காஜலை தூக்கி. ஸோ அதனால் வந்து ப்ளம்மில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ளம் ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய லிப் பென்சில் பார்த்திங்கன்னா நைக்காவில் லிப் பென்சில் சூப்பராக இருக்கும், நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதையும் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் வந்து அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். அந்த மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த அதை வந்து நல்லா அவுச்சி காய வச்சு அதில் மோரில் போட்டு பரட்டி நல்லா காய வச்சு பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இந்த தயிர் சோறு, வெரைட்டி ரைஸ்க்கு நார்மலாகவே எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி எப்போவுமே எங்கள் பாட்டியாக போட்டு வைப்பாக, லாஸ்ட்டாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படா அந்த மிளகாய் வரும்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தோன்னே அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அப்படியே பார்த்திங்கன்னா தயிர் போட்டு உப்பு போட்டு பரட்டி மொட்டை மாடில் வச்சுட்டு நல்லா காயணும் அப்படிங்கிறதுக்காக
இது வந்து நிஜமாகவே தயிர் சோறுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மிளகாயில் போடும் போது தான் இன்னும் நல்லாயிருக்கும். சில பேர் நார்மலாக பச்சை மிளகாயில் போடுவாங்க, அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அண்டு ஈது வரப்போது நிறைய பேர் என்கிட்ட ஈதுக்கு எங்கே ட்ரெஸ் வாங்கலாம், எங்கே சாரீ வாங்கலாம், எங்கே அபாயம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்காக செலக்டடாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சில ஆன்லைன் ஆன்லைன் பேஜஸ்லேருந்து வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எஸ்என் ஷாப்பின். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கிளாத் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ், ஒரு பேசல் க்ரீன் கலரில் வந்து ஒரு ஃப்ளாரல் போட்ட மாதிரி உள்ளே நம்மளுக்கு வந்து லைனிங்கை கொடுத்துருக்காங்க. அது நல்லா நம்மளுக்கு வந்து கவர் ஆகி வருது. ஃப்ளாரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் டபுள் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய 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 வந்து ட்ரெண்டியான அவுட்ஃபிட்ஸ் இருக்குது. மற்ற கேர்ள்ஸ்க்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்லீவ் இல்லை. ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து எம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எம் சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது. அந்த சைஸில் வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக எம் சைஸ் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓவர் கோட் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 4 கலர்ஸ் கொடுக்குறாங்க. நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஹெவியாக வந்து சம்மர்லலாம் போட முடியாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ரொம்ப ரொம்ப லைட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் 3/4 ஸ்லீவோடு இருக்குது. ஈவன் அந்த கோட்டுமே வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஃபிட்டாக சூப்பராக இருந்தது. நம்ம பட்டன்ஸ் வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே ஒரு பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறையா வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும், ஈதுக்கு சில பேர் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஏன்னா நானுமே இதுமாதிரி ப்ரிஃபர் பண்ணுற ஆள் தான். ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. நான் அது கூடவே இன்னொரு பேக்கும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது இதுதான், பேக் பேக்கில் எங்கே வாங்குறீங்கன்னு. ஸோ நான் சொல்கிற ஷாப்புக்கு உங்களால் போய் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி பார்க்கலாம். இவங்கக்கிட்ட வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது சேம் எக்ஸாக்டாக வந்திருந்தது. நிறைய வந்து பார்ட்டிஷன் இருந்துச்சு, ஜிப்போட குவாலிட்டி நல்லாயிருக்கு, கலர்ஸ் நிறையா இருந்துச்சு, நம்மளுக்கு வந்து திங்ஸ் நிறையா உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ எஸ்என் ஷாப்பிங்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க குரூப்பில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அவங்களை பற்றி இன்ஸ்டாகிராம் பேஜும் சரி, வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க நம்பர் கூட நான் மேலே வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபுல்லான ஒர்க்ஸ் சுடிதாராக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும், எல்லாமே A to Z கேர்ள்ஸ்க்கு எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்என் ஷாப்பிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இசான் அஃபிஃபாவுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் பார்த்தேன். ஸோ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம வாட்டர் மெலன் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை பார்த்து நான் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல, அதை விட்டு நகரவே முடியல. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட், யாருக்குமே பிடிக்காதுன்னே சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், இசானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை நம்ம அதிகமாக சாப்பிட்ணும். ஏன்னா சீசனல் ஃப்ரூட் வந்து நம்ம தேவைப்படுறப்போ கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன், அது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை, லைக் வந்து இனிப்பே இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சியாக இருந்தது, ஒயிட்டாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வேறு ஒரு ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்ணும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா மஹபத்கா சர்பத் போட்டு சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாட்டர் மெலனில் ஈது வேறு, ஐ மீன் நோம்பு டைம் வேறு ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வாட்டர் மெலன் வந்து நம்மளோட இஃப்தாருக்கும் சரி ரொம்பவே வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஐசான் அஃபிஃபா வந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ கிளாஸ் எடுத்துறேன் காமிக்கிறேன். எப்போ நீ கிளாஸ் எடுத்துறாவ? பாய் சொல்லவே இல்லை அம்மாக்கு. இரு பாய் சொல்லிட்டு போ. எங்கே இருக்க? பாய், லவ் யூ, அஸ்லாம் வலைக்கம் சொல்லிட்டு போங்க. வலைக்கம் அஸ்லாம். கேர்ஃபுல், ஓடாம. அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மதர்ஸாவும் போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து. ஸோ நான் இங்கேருந்து வந்து நேராக பீச்சுக்கு போயிடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நேராக பீச்சுக்கு வந்துடுறதா பிளான்.
போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டே ஆயிடுச்சு. தண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம், பட் வந்து பேபிலாம் இருக்கிறதுனால லேட்டாக கிளம்பி லேட்டாக வந்ததுனால அங்கெல்லாம் போக முடியல. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு பீச்சை நல்லா சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா காரைக்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற இடம் காரைக்கால் பீச் தான். எத்தனை தடவை போனாலும் வந்து அட அந்த பீச்சா போக வேணாம் அப்படின்னு தோணுனதே கிடையாது. ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம் தான். ஸோ காரைக்கால் பீச் இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும், ஏன்னா அதுவும் இல்லைனாக்கா காரைக்கால் பைத்தியமே பிடிச்சிரும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பட்டம் விட்டுக்கிட்டு நல்லா சமயம் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் போனதும் பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு, ஸோ அதனால் பீச்சே களைகட்டி இருந்துச்சு. ஸோ நாங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் பீச்சில் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா அந்த விளையாடுறதுக்கு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட நான் வந்து இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் நான் போயிட்டு வந்தது எல்லாமே. ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றொன்னா சாப்பிட்டுட்டு அப்படி தான் போச்சு அன்றைக்கி ஈவினிங். சரி, வெயிட் பண்ணு. பாலு இது பைக்கெல்லாம் வச்சு எடுத்துட்டு போக முடியாதுதான். சரி, காலை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோடய சிஸ்டர் நான் வந்திருக்காங்க காரைக்காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் ஒரு 3-4 days ஸ்டே பண்ணிட்டு இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி எங்கேயாச்சும் வெளில போயிட்டு அப்படி தான் இருக்குது. டைம் அப்படியே கரெக்டாக இருந்தது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னருக்கும் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த டின்னர் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாப்பிட்ட மெனு மட்டும் லைட்டாக வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராப் சூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கிராப் சூப், அப்புறம் வந்து பசங்களுக்கு எப்போதும் பிடிச்ச மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லாமல் எங்கேயுமே போய் சாப்பிடவே முடியவே முடியாது, அவங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வீடியோ எடுக்கிறது குத்தமாங்கிற மாதிரி என்னால் எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியல, டொப்புன்னு விழுந்தது தான் மிச்சம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரான் பிபிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் ஃபிஷ் பிபிக்யூ, அப்புறம் வந்து சிக்கன், அது என்ன சிக்கன் அது, அது ஏதோ ஒரு சிக்கன் சொன்னாங்கப்பா. ஸோ அந்த சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம், அப்புறம் என்ன ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு சிக்கன் கிரேவி, டிராகன் சிக்கன் கிரேவி, மொராக்கன் சிக்கன் கிரேவி ஏதோ சொன்னாங்க. அப்புறம் ஒரு பிரெட் மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபிஷ் ரொம்ப டெண்டராக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து நல்லா நம்ம வந்து அடுப்பில் சுட்டு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்டாக ஜாலியாக ஃபேமிலியோடு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் டு நைட் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து அப்படியே ரொம்ப வந்து ஆக்குப்பைடாகவே இருந்தது அவங்க இருக்கும்போது. அண்டு அவங்க கிளம்பிட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு. ஸோ வந்து அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைனா வந்து எங்கேயாச்சும் போய்கிட்டு ஸோ பேபி பார்த்துக்கிட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஐயோ அழகு எல்லாம் செய்யக்கூடாது. யாரோட அது?
இதான் யாரோட ஃபோன் அது? ஐ சொல்லுவீங்க, யார் கொடுத்தா? யார் கொடுத்தா இசன், அது யார் கொடுத்தா? பேட் பாய், லவ் யூ. ஸோ பாவம், அவங்க தூங்குறதை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். நான் ஃப்ளாஷ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா இசான் உசிந்துக்கிட்டே இருந்தான். ஸோ ஓகே, என்னோடய டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது. ஸோ ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி.